நம்ம சஃபாலி வர்மாவோட கேட்ச் வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ் அமீன் வந்து பிடிப்பாங்க. சஃபாலி வர்மா வந்து சம ஃபார்ம்ல ப்ளே பண்ணிருப்பாங்க, அப்போதாங்க இந்த சம வந்து நடக்கும். இவங்க அது என்ன அப்படின்னு சொல்லி ஃபுல்லா பாக்கலாம். இப்ப நடந்து முடிஞ்ச இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் டீம் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. இந்த ஓவர் முடிவுல பாகிஸ்தான் டீம் வந்து 149 ரன் அடிச்சிருந்தாங்க. சேசிங் பண்ண அந்த இந்தியன் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா சஃபாலி வர்மா வந்து செம்மையா ப்ளே பண்ணாங்க. உண்மையே சொல்றாங்க, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னால அது வந்து வேற லெவல்ல தான் போகும். அதே தாங்க இன்னைக்கு நடந்துச்சு. சஃபாலி வர்மா கிரீஸ்ல இருக்க வரைக்கும் கன்ஃபார்ம் நம்ம இந்தியன் டீம் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனா செம்மையான ஒரு ஷாட் ஒன்று அடிச்சாங்க. இந்தியன் டீம்ல பிருத்திவி ஷா எப்படி ஆடுவாரோ அதே மாதிரி தாங்க. அடிச்சா சிக்ஸ் இல்ல அப்படின்னு அவுட் ஆயிட்டு போயிடுவாங்க. அதே தான் இன்னைக்கும் பண்ணாங்க. ஸ்ட்ரைட்ல ஒரு ஷாட் அடிப்பாங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 65 மீட்டருங்க சிக்ஸ்ல இருந்து பக்கத்துல போயிட்டு பாகிஸ்தான் ஃபீல்டர் வந்து கேட்ச் பிடிச்சிருவாங்க. தேடம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஒழுங்காவே செக் பண்ண மாட்டாருங்க. ஒரே ஆங்கிள் மட்டும் தான் திரும்ப திரும்ப பாப்பாரு. வந்து பவுண்டரி லைன்ல இருக்கிற ஆங்கிள் பார்த்திருந்தா மட்டும் தாங்க அவுட் ஆகலையே அப்படின்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா அதை வந்து ஒழுங்காவே செக் பண்ணாம சஃபாலி வர்மா அவுட்னு சொல்லிட்டாங்க. வழியே இல்லாம நம்ம சஃபாலி வர்மாவும் பாத்தீங்கன்னா உள்ள போயிடுவாங்க. சரி ஓகே, இந்த டிசிஷனை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.